நாங்க சிக்கன் 65 செய்கிறதுக்காக 1 கிலோ போல் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா மஞ்சள் பொடி உப்பு கல்லுப்பு போட்டு கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பவுலில் 1 கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆச்சி சிக்கன் 65 மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன், 2 பேக்கெட் எடுத்துருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 ஸ்பூன் போல் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலாவை நம்ம சிக்கனில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணுறப்போ ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, அந்த சிக்கன் கழுவுறோம்ல அப்போ வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அந்த மொறுமொறுப்பு நம்ம 65க்கு கிடைக்காது. நம்ம மசாலாவெல்லாம் இப்போ சிக்கனில் நல்லா கோட் பண்ணியாச்சு. இனி வந்து இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒன்றில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா வெயில் இருந்துச்சு அப்படின்னா வெயில் கீழே வைக்கிறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. அப்புறம் சீக்கிரமாக அது ட்ரை ஆகும், அந்த மசாலா ட்ரை ஆகும். அப்போ நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒவ்வொரு சிக்கன் பீஸஸாக நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸஸை போடுறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே எல்லாமே நல்லா வேகும். இப்போ இதை ஒரு 15 to 20 minutes வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா மொறிஞ்சுமே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்னங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.